ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசி பணம் சம்பாதிக்க இப்போது செய்ய வேண்டியது. பொதுவாகவே இப்போதைக்கு உங்களுடைய அந்த சுறுசுறுப்பும் முயற்சியும் தைரியமாக செயல்படுறது. ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அதனுடைய பலாபலன் முழுமையாக எதிர்பாராமல் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுடைய தனம் என்பது இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அதை பணத்துக்காக மட்டும் செய்யாதீங்க, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை இது அப்படின்னு எதிர்பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்தில் தடைப்படும். அதான் உண்மை. ஏன்னா ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுடைய மைண்டு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணும், இந்த வேலையினால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேலையை செஞ்சால் நமக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னா இதை செய்யலாம், இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படி செய்யாத பட்சத்தில் உங்களுடைய அனுபவம் குறையும், உங்களுடைய தொடர்புகள் குறையும், உங்களுடைய முயற்சி குறையும், ஒரு விதமான சோம்பேறித்தனம் வரும். அப்போ எதிர்பாராமல் நீங்கள் உங்களுடைய முயற்சியை மட்டும் முழுமையாக மேற்கொள்ளுங்க, கட்டாயமாக நல்ல பண வரவு உண்டுங்க. உற்சக ராசி இப்போ அவங்களுடைய முயற்சியை எந்த அளவுக்கு முழுமையாக ஈடுபடுறாங்க, அதாவது தன்னுடைய வேலையை சரியாக செய்யும்போது அதற்குரிய தனம் என்பது கட்டாயமாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் பணத்தை நோக்கி ஓடாதீங்க. உங்களுடைய செயல், உங்களுடைய மன நிறைவு, ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை முழுசாக முடியுங்க, உங்கள் மன நிறைவோட அதை முடியுங்க, புரியுதுங்களா? அதிருப்தியாக ஒரு வேலையை செய்யாதீங்க. ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா பிடிச்சு செய்யுங்க, விரும்பி செய்யுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதனால் உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செய்கின்ற வேலையை எந்த அளவுக்கு சரியாக செய்கிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா போதும், நல்ல தனவரவு உண்டு. அதே மாதிரி உழைப்பு வேணுங்க. உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன தான் வந்து குரு பார்த்தாலும் கூட அது ஒரு பக்கம்தான். ஏன்னா கேது தொடர்பு சனி தொடர்பு கூட இருக்கிறதுனால டோட்டலாக வந்து உங்களுக்கு குரு பார்வை 1000 பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை, பணம் தேவை, ஏதோ ஒரு இடத்துல கடன் கிடைக்கும், ஏதோ ஒரு மனுஷன் கடவுள் மாதிரி வந்து உதவுவான், இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு மனுஷன் வந்து கூட நிற்பான். இந்த மாதிரி அந்த குரு பார்வைன்றது உங்களுக்கு ஒரு விதமான உதவியை செய்யும் ஒழிய இந்த சனிகேதுவை தாண்டி அதனுடைய கெடுபலன்களை தவிர்த்து தடுக்க முடியும், அவ்வளோதான், தராமல். ஆனால் அந்த கெடுபலனுடைய தாக்கத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் ஒரு பிரச்சனை வரும், பட் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் தராது. ஆனால் அந்த பிரச்சனை உங்கள் மனதளவில் காயப்படுத்தும், உங்களுடைய செயல்களை தடைப்படுத்தி உங்களுடைய வலிமையை குறைக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு கட்டாயமாக தேவை. சோம்பேறித்தனம் இருந்தால் உற்சக ராசி பணத்தை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கவே தேவையில்லைங்க, பணம் வேணும்னு நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு தைரியாதிபதி சுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடமான கும்பராசியிலேருந்து அவருடைய 7ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு, தெரியுங்களா? ஜீவனம்ன்றது 10ஆம் இடம். அது மட்டுமல்ல, சனி 4லேருந்து அவருடைய 3ஆம் பார்வையை 6ஆம் இடமான கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு, ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையை குறிக்கிற இடமே, வேலையில் ஏதாவது எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கு ஒத்து வரவே மாட்டான். நீங்கள் இந்த பக்கம் போகணும்னு சொன்னால் அந்த பக்கம் போகணுன்னு போயிட்டுருப்பான், உங்ககிட்ட நிற்கலாம் மாட்டான். நீங்கள் சொல்லின்னு இருப்பீங்க இந்த பக்கம் போகலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்கன்னா அவன் அந்த பக்கம் போயினே இருப்பான், உங்கள் பேச்சுக்கே மரியாதை தரமாட்டான், உங்களை பெருசாக மதிக்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ தான் உயர் அதிகாரியாக இருந்தாலும் கூட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பெரிய நிறைவு இருக்காது, மன திருப்தி இருக்காது, மனசளவில் ஒரு கவலை இருக்கும், என்ன பண்ணுறது வேறு வழி இல்லைன்னு விதியேன்னு நினச்சிட்டு சிலர் வாழ்ந்துட்டுருப்பாங்க, சிலர் எதிர்த்து போட்டிட்டு வேலையை கூட இழந்திருப்பாங்க, பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அந்த சனி தொடர்பு உங்களுக்கு அந்த தாமதத்தை தரும். ஒன்று, நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க, இல்லைனா உங்கள் கூட இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான், நீங்கள் தான் ஒண்டியாக ஓடி லோல் கட்டுவீங்க, உங்களை போய் அவனும் பெருசாக அங்கே பொருட்படுத்த மாட்டான், உதாசீனப்படுத்துவான். அதனால் நீங்கள் கோவப்படுறது நிச்சயம் உங்களுக்கே நஷ்டத்தை கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த நேரம் அப்படி தான் இருக்கும், உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக செய்யுங்க, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் சனியோட 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது இல்லைங்களா, தொழில் வியாபாரத்துலேயும் போட்டி இருக்கும், எவனா ஒரு சில்லறை வந்து உங்களை எப்போப்பார் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் தொழில் வியாபாரத்தில். நீங்கள் பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு கூட உட்காந்துட்ருப்பீங்க, ஆனால் சிறு முதலீட்டுக்காரன் நல்லா சம்பாதிப்பான், அவன் நல்லா வருமானம் பார்ப்பான், அதை பார்த்துக்கிட்டு உங்களால் சும்மா இருக்க முடியாது, நான் இவ்வளோ முதல் போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு கிடைக்கல, அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், அவன் அம்மா சம்பாதிக்கிறான் அப்படின்ற மன வருத்தம் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அது கொடுக்கறதுக்கு கேது உங்களை பார்க்குறாரு, உங்கள் ராசியை அந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்கு கேது இருக்காரு, அந்த பெருந்தன்மையான மனசை அங்கே கொடுக்க மாட்டார் கேது. கேது ஒரு விதத்தில் ஞானத்தை கொடுப்பார், அவர் இருக்கக்கூடியது லாபஸ்தானமும் கூட, அப்போ லாபத்தின் மூலமாக ஞானத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு சரியான லாபத்தை கொடுக்க மாட்டார். என்ன தான் உழைச்சாலும் மாடு மாதிரி ஓடினாலும் பெரிய நன்மைகள் இல்லையேன்ற அந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து அது ஒரு விதமான ஞானத்தையே கொடுக்கும், புரியுதுங்களா? அதனால் இந்த கிரகங்களின் தொடர்பு நிலை நிச்சயமாக உற்சக ராசிக்கு பணம் என்பது வேணும்னா
சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் ஓடி தான் ஆகணும், முயற்சி செஞ்சு தான் ஆகணும். கடின உழைப்பு எதிர்பாராமல் செய்யக்கூடியது. கடமையை செய் பலன் எதிர்பாராதுன்றது உங்கள் மனதில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறத விட பணம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் பணம் மட்டுமே வேணும்னு ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்காது. பணம் வேணாம் எனக்கு, நான் என் வேலையை சரியாக முடிக்கணும், என்னுடைய செயல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் நீங்கள் போகும்போது பணம் தானாக உங்களை தேடி வருங்க. நீங்கள் அதை தேடி போகவே தேவையில்லை. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அடுத்தவனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. அடுத்தவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ அந்த கிரக நிலை புரியுதுங்களா, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி, அவருடைய மூன்றாம் பார்வை மேஷம், உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம். வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் வேலையிலையும் இருக்கும், கடன் பிரச்சனையும் இருக்கும். புரியுதுங்களா? அப்படியே இல்லை, நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குங்க, சுயம் நான் தான் ஓனரு, தொழில் தான் பார்த்துட்ருக்கேன், வியாபாரம் தான் செஞ்சிட்ருக்கேன், ஒரே ஓனர், வேறு யாரும் எனக்கு கிடையாது. ஆனால் அதுலேயும் எனக்கு பிரச்சனை தாங்க இருக்குது. வேலை செய்கிறவங்க தான் அப்படின்னா தொழில் செய்கிறவங்களுக்கும் அந்த சனியின் தொடர்பு இருக்குது. இது மட்டும் அல்லாமல் சனியினுடைய பத்தாம் பார்வை விருட்சகத்தையே பார்க்குறாரு. நீங்கள் என்ன முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் ஏதேனும் சிறு தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். நீங்கள் ஸ்லோனஸை வெளிப்படுத்துவீங்க, சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்துவீங்க, உங்களால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சனியின் தாக்கம் குறையும், கேதுவின் மனப்பிடி அதுவும் நீங்கும், குரு பார்வையின் முழு பலனையும் நீங்கள் பெறலாம். அப்போ தனம் நல்லாயிருக்கும். அதனால் பணத்தை நினச்சி ஓடாதீங்க. உங்கள் வேலையையும் உங்களுடைய கடமையையும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நான் கடினமாக உழைக்கிறேன், எனக்கும் இதே தான் கொடுக்குறாங்க கூலி, ஆனால் அவங்க ஏமாற்றி கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் இதே தான். அதுக்கானது கடவுள் பலன் தருவார். உங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்த்துக்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்களை விட உயர்ந்த மனிதர்கள், அதான் உண்மை. ஏன்னா உற்சக ராசின்றது காலபுருஷனுக்கே எட்டாம் இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதீத துன்பங்களை எதிர்கொள்வாங்க. இவர்களுடைய வாழ்வியல்ல இளம் வயதில் கஷ்டத்தை எதிர்கொண்டாலும் கூட சரியான முறையில் உழைப்பை வெளிப்படுத்தினாங்கன்னா நடுத்தர வயதுக்கு மேலே ராஜா மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக அதான் உண்மை. அவங்களுடைய உழைப்பு வெளிப்படுத்தணும். இளம் வயதுலேருந்து நீங்கள் முதுமை வரலாம் ஏமாற்றி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய பலன் தராது, அதான் உண்மை. அதனால் உற்சக ராசிக்கு தனம் வேணும்னா நீங்கள் உங்கள் கடமையையும் வேலையையும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கட்டாயம் பணம் உங்களை தேடி வரும். இது நிச்சயமாக வந்து உண்மை தாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை அதுதான். அதனால் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பாக, இன்னும் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.